ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட பார்ட் டூ பிளேட்ஸ் கிச்சன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயில் நேரத்துக்கு உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடிய நல்ல ஆரோக்கியமான கம்மங்கூழ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கம்மஞ்சோறு ரெடி பண்ணிவிட்டு அதை ப்ராப்பராக புளிக்க வச்சு கம்மங்கூழ் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதில் வந்து மெஷர்மெண்ட் கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு முழு கம்பு எடுத்திருக்கேன். இது வந்து 200 கிராம் அளவுக்கு வருது. இப்போ கடைகளில் பார்த்தீங்கன்னா உடச்சி குருணை பதத்துலேயும் உங்களுக்கு வந்து கம்பு கிடைக்கிது. அது கிடச்சிச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க, இல்லைனா இந்த மாதிரி முழு கம்பு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இந்த முழு கம்பில் பார்த்தீங்கன்னா நிறைய கல், மண், தூசி இதெல்லாம் இருக்கும். இதை வந்து முதல்ல நம்ம கண்டிப்பாக க்ளீன் பண்ணி எடுக்கணும். உங்களுக்கு வந்து முரத்தில் போட்டு அதை வந்து நல்லா புடச்செடுக்க தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து அப்படி க்ளீன் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 வாட்டியாவது நல்லா நீங்கள் வந்து கழுவணும். கையால் அந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி விட்டு நீங்கள் கழுவுறப்ப அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் தனியாக வந்துடும். அதே மாதிரி அதில் இருக்கிற அந்த தேவையில்லாத கம்பு பார்த்திங்கன்னா தண்ணிக்கு மேலே மிதந்து வரும். அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கல் இருந்துச்சுன்னா அரித்து எடுத்துக்கோங்க. நீங்கள் கடைசியாக இதை ஊற்றி க்ளீன் பண்ணுற தண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா தெளிவாக இருக்கணும். அது வரைக்கும் திரும்ப திரும்ப தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ 10 நிமிஷம் கழித்து இதில் இருந்த தண்ணி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லா கம்ப்ளீட்டாக வடிகட்டி நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை உடனே பண்ண போகிறதுனால இதை நம்ம காய வைக்க தேவையில்ல, அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நீங்கள் உடனே பண்ணலை அப்படின்னா நல்லா வெயிலில் போட்டு காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. தேவைங்கிறப்ப நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்சியில் போட்டாச்சு. இப்போ இதோட தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கொரக்கொரப்பாக இதை வந்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. ரொம்ப பவுடராக அரைக்கக்கூடாது, இந்த மாதிரி குருணை பதத்துக்கு இருக்கணும். இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கப்புக்கு ஒரு கப் அளவு தான் நான் வந்து கம்பு அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதே கப்பில் தான் நம்ம வந்து தண்ணியும் அளந்து ஊற்றணும். ஒரு கப் கம்புக்கு பார்த்தீங்கன்னா 6 கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி ஊற்ற போகிறேன். நான் ஏற்கனவே அளந்து வச்சுருக்கேன், அதை வந்து ஊற்றிக்கலாம். அதாவது ஒரு சில கம்பு பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி தேவைப்படாது வேகிறதுக்கு, அதனால் 6 கப் ஊற்றலாம். அதாவது 4 கப்பிலிருந்து 6 கப்பு தான் தேவைப்படும். நம்ம அதிகமாக ஊற்றுறதுனால தப்பு இல்லை. நீங்கள் வேக வைக்கிறப்ப தண்ணி வந்து கம்மியாக தான் ஆயிடக்கூடாது, அதனால் 6 கப்பே நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இதை வந்து கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச கம்பை இதில் போட்டுட்டு கிண்டி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கம்பை போட்டிங்க அப்படின்னா கட்டிப்படும், அதனால் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு போட்டுட்டு கிண்டிக்கோங்க. இல்லை கட்டிப்படுன்னு பயம் இருந்துச்சு அப்படின்னா தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு ஊற்றிக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. கிண்ட கிண்ட பார்த்தீங்கன்னா கம்பு வந்து கொஞ்சம் நல்லா திக்காக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறமா கையில் லைட்டாக தண்ணி தொட்டுட்டு இந்த கரண்டியில் ஒட்டிகிட்டு இருக்கிறது, அப்புறம் பாத்திரத்தில் ஒட்டிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு கையில் தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி இதை தொட்டு பார்க்குறப்ப உங்களுக்கு கையில் கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது, க்ளீனாக வரணும். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இது ஆறட்டும், ஒரு 6 மணி நேரமாவது இதை வந்து நல்லா ஆற விட்டுக்கோங்க. இப்போ இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஞ்சி மாதிரி கலக்கலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஆறிடுச்சு அப்படின்னா நல்லாவே கெட்டியாயிரும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு 6 மணி நேரம் நல்லா ஆற விட்டு இந்த கம்மஞ்சோரை எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் நல்லாவே கெட்டியாக இருக்குது. இதுக்கு மேலே இந்த மாதிரி ஆட மாதிரி படிஞ்சிருக்கும். இப்போ இதில் நீங்கள் அப்படியே தண்ணி ஊற்றி புளிக்க வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். நான் வந்து உருட்டி ஒரு மண் பாத்திரத்தில் போட்டு வைக்க போகிறேன். மண் பாத்திரத்தில் போட்டுட்டு நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற நல்ல தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து ஃபுல்லாக இதெல்லாம் மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேண்டாம், அப்படியே வெளியிலே வைங்க. இப்போ காலையில் நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம எடுத்து கரைச்சிக்கலாம். முதல்ல அந்த தண்ணியை வந்து தனியாக வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நான் ஃபுல்லாக சாப்பிட போகிறதில்ல, ஒரு உருண்டை மட்டும்தான் நான் இப்போ உங்களுக்கு வந்து கரைச்சி காமிக்க போகிறேன். மீதி ரெண்டை வந்து மத்தியானத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இதை வந்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு இதில் நம்ம ஏற்கனவே வடித்து வச்சோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியையும் ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கோங்க. உங்களுக்கு வந்து கம்மங்கூழ் கெட்டியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. ஒரு சிலருக்கு நல்லா தண்ணியாக குடிக்க பிடிக்கும் அப்படின்னா தண்ணி நிறையா ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம மோர் இல்லைனா தயிர் சேர்த்துட்டு கலந்துக்கலாம்.
அவ்வளோதான் நம்மளோட ஆரோக்கியமான கம்மங்கூழ் வந்து ரெடியாயிருச்சு. இந்த சம்மர் டைமில் பார்த்திங்கன்னா நிறைய வண்டி கடைகளெல்லாம் கூட கம்மங்கூழ் கேப்பக்கூழ்லாம் கிடைக்கும். அதெல்லாம் வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஆரோக்கியமான முறையில் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து நம்மளால் சொல்ல முடியாது. நம்ம வீட்டில் எப்போவுமே பண்ணுறது ஆரோக்கியமாகவும் இருக்கும், ஹைஜீனிக்காகவும் இருக்கும், அதே சமயம் நம்ம கடைகளில் வாங்குறதுலேருந்து பெட்டரான டேஸ்ட்லையும் இருக்கும். அதனால் இந்த சம்மர் டைமில் இந்த கம்மங்கூழ் கேப்பக்கூழ் இதெல்லாம் கடைகளில் வாங்காமல் வீட்டிலையே செஞ்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.